வணக்கம். துணிச்சல் மற்றும் வீரத்தின் பெயரால் எக்காலத்திலும் குறிப்பிடப்படுகின்ற இந்திய இராணுவத்தின் சிறப்பிற்குரிய ஒரு படைப்பிரிவாகும் கூர்கா ரெஜிமெண்ட். சீனா உட்பட உள்ள எதிரி நாடுகள் அச்சத்துடன் பார்க்கக்கூடிய இந்திய இராணுவ சக்தியின் ஒரு பாகம். இந்திய இராணுவத்தின் முதலாவது ஃபீல்ட் மார்ஷலாக இருந்த ஷாம் மனேக்ஷா ஒரு முறை கூர்கா ரெஜிமெண்டை பற்றி கூறும்போது, மரிப்பதற்கு பயமில்லை என்று ஒரு மனிதன் கூறினால் ஒன்று அவர் பொய் சொல்ல வேண்டும், அல்லது அவர் ஒரு கூர்காவாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். எந்த காரணம் கொண்டும் ஏதோ உயர்த்தி பேசியதாக பார்க்கவே முடியாது மனேக்ஷாவின் அந்த வார்த்தைகளை. காரணம், போர்வாளின் சத்தத்தை காதில் சங்கீதமாக உணரக்கூடிய போராட்ட குணம் படைத்த ரத்தம் நாளங்களில் ஓடக்கூடியவர்கள் கூர்காக்கள் என்று சொல்லலாம். கூர்கா ரெஜிமெண்டின் முக்கிய ஆயுதம் தங்களது முன்னோர்கள் பயன்படுத்திய 5000 ஆண்டுகள் பழமையான 12 இன்ச் நீளமுள்ள குக்ரி என்னும் கத்திதான். அதே குக்ரி கத்திதான் கூர்கா ரெஜிமெண்டின் எம்பளமாகவும் நம்மால் காண முடிகிறது. அளவற்ற தைரியத்தை கொண்டு சுதந்திர போராட்ட காலத்திலேயே பிரிட்டனை ஆட்டி படைத்திருந்த கூர்காக்கள் அன்று முதலே இந்திய இராணுவத்தின் பாகமாக இருந்துள்ளார்கள். அன்று நஷ்ரியா ரெஜிமெண்ட் என்னும் பெயர் உண்டாகியிருந்தது இன்றைய கூர்கா ரெஜிமெண்டிற்கு. பிரிட்டிஷ் இந்தியாவில் 10 கூர்கா ரெஜிமெண்ட்டுகள் சேவையாற்றியிருந்தன. இந்திய இராணுவ தளபதியாக இருந்த தல்வீர் சிங் சுகாங் கூர்கா ரெஜிமெண்டிலிருந்து வந்தவராவார். முதலாம் உலகப் போரிலும் ஆப்கான் போர்க்காலத்திலும் ஐநாவின் சமாதானப்படை போராட்டத்திலும் கூர்காக்கள் தங்களது போராட்ட வீரியத்தை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். தற்போது 7 ரெஜிமெண்ட்டுகளில் உள்ள 42 பட்டாலியன் கூர்காக்கள் இந்திய இராணுவத்தில் உள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட 40,000 கூர்காக்கள் இந்திய இராணுவத்தில் சேவையாற்றுகிறார்கள். காஷ்மீரில் இந்தியா நடத்தியுள்ள ஆபரேஷன் மேகதூதிலும் ஆபரேஷன் விஜயிலும் முக்கிய பங்காற்றி இருந்தது கூர்கா ரைஃபிள்ஸ் பட்டாலியன்கள் தான். 11 வீர் சக்ரா, 2 மகாவீர் சக்ரா, 3 அசோக சக்ரா, 1 பரம்வீர் சக்ரா என்று ஏராளம் உயர் விருதுகளை சொந்தமாக்கியுள்ளது கூர்கா ரெஜிமெண்ட். 1814-1815களில் நடந்த கூர்கா போரில் கூர்காக்களின் வீரத்தை கண்டு வியந்த பிரிட்டிஷ் அரசாங்கம்தான் முதலில் கூர்கா படையை நிறுவியது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்த சன்னியாசியாகிய வீரம் நிறைந்த போராளி குரு கோரக்நாத்தின் பெயரில் இருந்துதான் கூர்கா என்ற பெயர் தோன்றியதாக நம்பப்படுகிறது. ஜெய் மகாகாளி என்னும் போர் முழக்கத்துடன் குக்ரி கத்தியுடன் எதை பற்றியும் யோசிக்காமல் போருக்கு பாயும் மரண பயமில்லாத வீரர்களை கொண்டுள்ள படைப்பிரிவாகும் இந்திய இராணுவத்தின் கூர்கா ரெஜிமெண்ட். இந்திய இராணுவம் என்று நெஞ்சுயர்த்தி கூறும்போதும் கூர்கா ரெஜிமெண்டில் பெரும்பாலான வீரர்கள் நேபாளைச் சேர்ந்த கூர்காக்கள் ஆவார்கள். நேபாளைச் சேர்ந்த எவரும் இந்திய இராணுவத்தில் சேவையாற்ற முடியும் என்னும் ஒரு வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் பெரும்பாலான நேபாள மக்கள். கூர்கா ரெஜிமெண்டின் செயல்பாடுகள் காரணமாக இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே ஒரு வலிமையான இராணுவ உறவு நிலவுகிறது. வருடந்தோறும் இந்திய இராணுவத்தின் கூர்கா ரெஜிமெண்டின் பட்டாலியன்கள் நேபாளத்திற்கு பயணம் செய்வதுண்டு. இவர்களின் தகவல் பரிமாற்றம் கூர்காலி மொழியில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. போராட்ட வரலாறுகளும் அதோடு போராட்ட வீரியமும் இந்த வீரர்களின் வலிமையை பறைசாற்றுகின்றன. அவர்களின் வீர பார்வையோடும் கத்தி வீச்சினோடும் நேருக்கு நேர் நின்று போராட இன்று உலகத்தில் மற்ற யாருக்கும் முடியுமா என்பது சந்தேகம்தான். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.